ஒரு ரூபமா இருந்து ஒரு குணத்தோட இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சிவன் சூலாயுதம் வச்சிருக்கிறார். கடவுள்னு ஒருத்தர் ஒரு ரூபமா இருந்து அவருக்குன்னு ஒரு குணம் இருந்து அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. புராணத்துல வந்து பேராபத்துக்களை கண்டவுடனே அழிக்கிறதுக்கு வர்றாருங்கிறத புராணம் தான் சொல்லுது. அப்போ இப்ப பேராபத்து வந்தா வேடிக்கை பார்ப்பாரா? இது என்ன லாஜிக்? இது அவரு அவரோட வேலையே நீங்க என்ன அடையாளப்படுத்துறீங்க? ஆபத்துக்களை கண்டா காப்பாத்துறவர், மனித குலத்தை காப்பாத்துறவர் அதானே. இயற்கையிலிருந்து மனிதனை வந்து இயற்கையும் மனிதனும் ஒன்னா இருக்கிறதுக்கு தேவையான கட்டமைப்புகளை செஞ்சு கொடுக்கிறவர். இந்த மாதிரி சொல்றவரு இல்லைங்க, அவர்லாம் வந்து அகத்தியர் காலத்துல தாங்க வந்து எல்லாத்தையும் காப்பாத்துவார். மீதி நேரம்லாம் உட்காந்து தூங்கிட்டு பாருங்கன்னா இது என்ன லாஜிக்? இது அந்த அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? எல்லா நேரத்திலயும் ஒரே குணத்துல தானே இருக்கணும். அப்ப விஷயம் என்னன்னா, நாம அதை புரிஞ்சுக்கிட்ட விதம் நமக்கு புரிய வச்சவங்க செய்த குற்றம், இதுதான் இங்க பிரச்சனை. அதனால தான் சிவன், நான் வந்து சிவன் ஜாதி, நான் வந்து பெருமாள் ஜாதி, நான் அந்த ஜாதி இந்த ஜாதி, நான் அவனை சேர்ந்தவன், பெருமாள் வந்து அப்படியே முதல்ல ரூபத்தில் வந்து அவன் இப்படி காப்பாத்தினார், இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சினிமா பார்த்த மாதிரியே இருக்கும். உண்மை தானே? பெருமாளை பற்றி சொன்ன உடனே நமக்குள்ள மைண்ட் என்ன சொல்லும்? ஒரு ஏதோ ஒரு கதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு சினிமா பார்த்த மாதிரி, விட்டலாச்சாரியார் படம் பார்த்த மாதிரியே இருக்கும். அப்ப அந்த மேஜிக் எல்லாம் பண்றவர் இன்னைக்கும் பண்ணணும் தானே, அவரோட கேரக்டர்ல இருந்து மாறக்கூடாது தானே. அப்ப தத்துவம், தத்துவம் என்னன்னு புரியல. தேவலோகம்னு ஒண்ணு இருக்குது, அந்த தேவலோகத்துக்கு தலைவன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பேர் இந்திரன்னு பேர். இந்திரன் அப்படிங்கறத இந்திரியம் அப்படிங்கறதான் இந்திரன் அப்படின்னு மாறிச்சு. அவர் ஒரு முக்கியமான மாஸ்டர் இந்திரியம் மாதிரி அந்த உறுப்பு. அவர் தான் சகல விதமான நன்மைகளையும் தீமைகளையும் நம்மளை வந்து பராமரிப்பவர், ஆளுமை செய்பவர், நிர்வாகம் பண்றவர் அப்படி ஒருத்தர், அந்த இந்திரியம் மாஸ்டர்.